என் நேசர் இயேசு கிறிஸ்து தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார். அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் எனக்கு இன்பமானது. என் நேசர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எனக்கு ஊற்றுண்ட பரிமள தைலம். நான் அவருக்குள் களி கூர்ந்து மகிழுவேன். என் நேசர் இயேசு கிறிஸ்து வெள்ளை போலச் செண்டும் மறுதோன்றி பூங்கொத்தும் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமும் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரமுமாயிருக்கிறார். கிச்சிலி மரமாகிய என் நேசர் இயேசு கிறிஸ்துவின் செட்டையின் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருவேன். அதன் கனியாகிய தேவ வசனம் என் வாய்க்கு மதுரமாயிருக்கும். அதனால் என்னை ஆற்றுவேன். கர்த்தருடைய நேசம் என்கிற கொடி என்மேல் பறக்கும். இரா காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடி காண்பேன். அவரை நான் விடாமல் பற்றிக்கொள்வேன். எருசலேமின் குமாரத்தியாகிய என் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியாகிய நான் புறப்பட்டு போய் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கலியாண நாளிலும் மகிழ்ச்சியின் நாளிலும் முடிசூடி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன். நான் இயேசு கிறிஸ்துவிற்கு பிரியமானவள். நாம் அனைவரும் கிறிஸ்துவிற்கு மனவாட்டி. நான் உள்ளாக பூரண ரூபவதி. என்னில் பழுதொன்றுமில்லை. நான் இயேசு கிறிஸ்துவின் மன இருதயத்தை கவர்ந்து கொண்டவள். நான் என் நேசருடையவள். அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. என் நேசத்தின் உச்சிதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இடது கை என் தலையின் கீழிருக்கும். அவர் வலது கை என்னை அணைக்கும். கர்த்தர் என்னை அவருடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் அவருடைய புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்வார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறேன். நான் கர்த்தருக்கு பிரியமானவன். அவரோடே சுகமாய் தங்கியிருப்பேன். என்னை என்னாலும் அவர் காப்பாற்றி என் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார்.